வணக்கம், வெல்கம் டு ஒன் ஷாட் ரிவ்யூ. மிஸ்டர் சந்திரமௌலி திரு அவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அப்பா கார்த்திக், பையன் கார்த்திக் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்கிற முதல் படம். கதைப்படி பார்த்தீங்கன்னா, அப்பா கார்த்திக் பேங்க்கில் வேலை செய்கிறாரு, பையன் கார்த்திக் பாக்ஸராக இருக்கார், பையன் கார்த்திக் ரெஜினாவை லவ் பண்ணுறாரு. அப்பா கார்த்திக் தன்னுடைய இறந்து போன மனைவி நினைவாக வந்து ஒரு பழைய பத்மினிக்காரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ரெண்டு பெரிய கால் டாக்ஸி நிறுவனத்துக்கு இடையில் வந்து ஒரு பெரிய கோல்டு வார் ஒன்று நடக்குது. அந்த கோல்டு வாரில் தொடர் கொலைகள் கற்பழிப்புகள் நடந்துட்டு வருது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அதுக்கப்புறம் வர ஒரு கிளாஷ் ஆஃப் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த கால் டாக்ஸி விஷயமா வந்து கார்த்திக் ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய ட்ராஜடி ஒன்று நடக்குது. அதுலேருந்து அவங்க லைஃபே வந்து மாறுது. ஸோ அந்த ட்ராஜடியிலேருந்து எப்படி அந்த கார்த்திக் ஃபேமிலி மீண்டு வராங்க, அதே மாதிரி இந்த தொடர் கொலைகள் கற்பழிப்புகள்லாம் யார் காரணம், இதுதான் இந்த படத்துடைய பிளாட். இந்த படத்தில் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கிற பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரிச்சர்ட் எம் நாதன் அவருடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரிகிறாரு. செகண்ட் ஹாஃபில் குறிப்பாக ஹீரோவுக்கு வந்து ஒரு விஷன் ப்ராப்ளம் வரும். அந்த விஷன் ப்ராப்ளமை ரொம்ப நல்லா வந்து ஸ்க்ரீனில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. இது இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ். அடுத்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, சாம் சிஎஸ் அவங்களுடைய ரீ ரெக்கார்டிங். அந்த பத்மினி போர்ஷனுக்குலாம் வந்து ஒரு பெப்பி பிஜிஎம் ஒன்று வச்சுருந்தாரு. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற இடங்கள்லாம் வந்து பிஜிஎம் எஃபெக்டிவாக இருந்தது. சாங்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய லெட் டவுன். ஃபர்ஸ்ட் சாங் வந்து கிளாமர் சாங், அதை வந்து ரொம்ப கிளாமரஸாக ஷூட் பண்ணி கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த நிறைய பாடல்கள் வந்து அந்தளவுக்கு பெருசாக நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணலை. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார் இவங்களுடைய கேரக்டர் செலெக்ஷனே இந்த படத்தில் ரொம்ப போல்டாக இருந்தது, ரொம்பவும் வந்து எஃபெக்டிவாக இருந்தது. இவங்க கேரக்டர் அந்தளவுக்கு வந்து எடுபடலை அப்படின்னாலும், அவங்களுக்கும் அப்பா கார்த்திக்கும் இடையிலான சீன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அதுதான் செகண்ட் ஹாஃபை லிஃப்டே பண்ணுது. இதெல்லாம் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவும் வந்து டெலிபரேட்டாக ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்தது. நமக்கு இன்டர்வலில் தான் வந்து அந்த பிளாட்டுக்கான கிரிப்பே கிடைக்குது. அது வரைக்கும் நம்மளை வந்து ரொம்ப பொறுமையாக சோதிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சதீஷ் அவருடைய காமெடி வந்து சிரிப்பே வராமல் ரொம்ப கடியாக இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வரலட்சுமி சரத்குமார் அப்புறம் அப்பா கார்த்திக் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் போர்ஷன்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீரோவோட விஷன் ப்ராப்ளமுக்கு டெக்னிக்கலாக நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருந்தாங்க. ஸ்மார்ட்டான ஐடியாஸாக இருந்தது. அதெல்லாம் இந்த படத்துக்கு இந்த செகண்ட் ஹாஃப் வந்து லிஃப்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்த மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே. ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரீனில் ஆன் ஸ்க்ரீனில் கேரக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம இங்கேருந்து ரொம்ப ஈஸியாக வந்து யூகிக்க முடிஞ்சிருது. இந்த ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய மைனஸ். அதுக்கப்புறம் வந்து கேரக்டர் ஸ்கெச், குறிப்பாக வந்து ஹீரோயின் கேரக்டர் ரெஜினா கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு தேவையே இல்லைன்னு சொல்லலாம். அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, என்ன ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறாங்க, அவங்க ஆஃபீஸில் ஏன் பொண்ணுங்களாக இருக்காங்க அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் தெளிவாக நமக்கு தெரியல. அதே மாதிரி படத்தில் எல்லா கேரக்டருக்கும் வந்து ஒரு ஹிட்டன் கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த கேரக்டர் ஸ்கெட்சும் வந்து ரொம்ப தெளிவாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து இயக்குனர் மகேந்திரனும் அகத்தியனும் வந்து ஊர்கா கேரக்டர்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்பவும் வந்து சரியாக வரலை, ரொம்ப ஷாப்பியாக இருந்தது அந்த ஒர்க்லாம். வில்லன் கேரக்டரை வந்து ப்ராப்பராக ஸ்கெட்ச் பண்ணுற பேர் வழியில் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளான வில்லனாக வந்து போயிட்டார். அது வந்து அவருடைய நடிப்பு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த கேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுனால நமக்கு வந்து அந்தளவுக்கு அந்த கேரக்டரோட அட்டாச் பண்ணிக்க முடியல, அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டைம் வாட்சபிள் தாங்க. ரொம்ப மைல்டான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து பொறுத்துக்க ரெடியாக இருந்தீங்கன்னா, செகண்ட் ஆஃப் உங்களை வந்து ஓரளவுக்கு பார்ட்ஸில் வந்து எங்கேஜ் பண்ணும். குறிப்பாக வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு ஹைப்பை க்ரியேட் பண்ணாத மாதிரியே இருந்தது. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக கேபிள் சங்கர் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.